வணக்கம் வணக்கம் வணக்கம். அதிமுகவில் இப்போ பெரிய புதுசாக ஒரு பூகம்பம் கிளம்பியிருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்தை அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கினார். நான் பொதுச் செயலாளர் பாரு, கொஞ்சம் நீக்கிறேன், ஆர்எஸ்எஸ் பேரணியை ஏன் தொடங்கி வச்சிங்கன்னு விளக்கம் கேட்டு நீக்கியிருக்காரு. இத்தனைக்கும் தளவாய் சுந்தரமும் இவரும் ரொம்ப திக்கஸ்ட். இதில் அதிமுகவில் பல பூகம்பங்கள் கிளம்புனாலும் தளவாய் சுந்தரம் இவருக்கு பக்கபலமாக இருந்தவர். போன பார்லிமெண்ட் தேர்தலில் கூட அங்கே வேட்பாளரை தேர்வு செஞ்சது வசல்யான்னு ஒரு கிறிஸ்தவரை நியமிச்சிருந்தார். மீனவர் அவர் அந்த தேர்வு செஞ்சவரே தளவாய் சுந்தரம் தான். அந்த அளவு எடப்பாடி கூட ரொம்ப திக்கஸ்டாக இருந்தார். நாலாவது இடத்துக்குள்ள வந்தாங்க, இல்லை அது சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. அந்த அளவு அவருக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. அவரை போய் இப்போ இப்படி நீக்கி அதுக்கு அவருடைய ரியாக்ஷனும் ரொம்ப வித்தியாசமாக ஆகி போச்சேன். அதாவது தளவாய் சுந்தரம் விஷயத்தில், அதாவது ஆர்எஸ்எஸ் பேரணியை கொடியரசுக்கு துவக்கி வச்சாருங்கிறது. ஆமாம், கிட்டத்தட்ட பல வருடங்களாக பல சம்பவங்கள்ல ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துட்டு இருந்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் நீங்கள் வழியில் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய கட்சிகளுக்கு தான் செல்வாக்கு அதிகம்னு வச்சுக்கோங்களேன். தேசிய கட்சியை சார்ந்திருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஜெயிக்க முடியும், அதுதான் மேட்ரு சூழ்நிலை. அந்த வகையில் பார்க்குறப்போ நீங்கள் தளவாய் சுந்தரம் வந்து ஏற்கனவே அதிமுக பாஜக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒன்றா தானே இருந்தாங்க அவங்க. இப்போ தானே திடீர்னு அண்ணாமலைக்கு அப்புறம் தானே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு. அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பல பேரணிகளில் வந்து கலந்துக்கிட்டார், கொடியசைத்து துவக்கி வைப்பார். இப்போ இந்த முறை வந்து எடப்பாடிக்கு இது ஒரு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. அதுதான் இப்போ எல்லாமே பார்க்குறாங்க. ஏற்றவரைக்கும் ஏற்றுக்கிட்டவரும் இன்றைக்கும் திடீர்னு சொன்னார் அப்படிங்கிறதுல ரகசியம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கிறோம், எடப்பாடிகிட்ட போய் கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 முக்கிய விஐபிகள் பார்த்தாங்கல்ல, 6 நபர் குழு. ஆமாம், அதில் ரொம்ப ஒரு நெருக்கமான தொடர்பில் இருந்திருக்கிறாரு தளவாய் சுந்தரம். தளவாய் சுந்தரத்தை நீங்கள் இல்லை ஏற்கனவே சொன்னீங்க, தளவாய் சுந்தரம் கிட்டத்தட்ட ஒரு சாணக்கியன் அப்படின்னே ஒரு அதிமுகவில் ஒருத்தர் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அமமுகவில் இருந்த 21 எம்எல்ஏக்கள் வந்து கொண்டு போய் கவர்னர்கிட்ட இது கொடுத்தாங்க, மனு கொடுத்தாங்கல்ல. ஆமாம் ஆமாம், நீங்கள் தலைமையை மாற்றணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி வேண்டான்னு சொன்னது தளவாய் சுந்தரம். நீங்கள் டிடிவிட்ட என்ன சொல்கிறாரு, வேண்டாம் இது சொன்னால் இது நம்மளுக்கு எதிராக திரும்பவும் நம்ம எம்எல்ஏக்களுக்கு பதவி சிக்கல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆமாம், சொல்லி பார்க்குறாரு அவர். பட் டிடிவி அந்த விஷயத்தில் விடாப்படியாக என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை நீங்கள் போங்க, இது வேறு அது வேறுங்கிற மாதிரி எதாவது சொல்ல போங்க. அதனால தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிடிவிக்கும் தளவாய் சுந்தரத்துக்குமே பிரேக்கப் ஆகுது. அப்போ அங்கே தானே இருந்தார், இல்லை அதில் தளவாய் சுந்தரம் சொன்னது சரியாக சரியாக ஆகி போச்சு கடைசியில் கடைசியில் அதுதான் கடைசி வரைக்கும் பாவம். அந்த மாதிரி 21 பேரும் பதவி போச்சு. அதில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும்தான் இப்போ இருக்கார்ல, அவர் மட்டும்தான் ஷைன் பண்ணுறாரு, மற்ற யாருமே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்க அந்த விதத்தில். அதனால் அப்பயே தளவாய் சுந்தரத்தை வந்து எல்லாமே சொன்னாங்க, அப்பயே சொன்னார் தளவாய் சுந்தரம் அப்படின்னு. அதனால் ஒரு அரசியல் சாணக்கியன் அவர், அவரை எப்படி எடப்பாடி இவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்தார் அவருக்கு எதிராக அப்படிங்கிறதான் எல்லாத்துடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்தாப்புலேயே நீக்கின உடனே எல்லாம் தளவாய் சுந்தரம் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, நான் அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறார். நீக்கத்துக்கு கவலைப்படலைன்னு, அதாவது அதிமுகவில் ஜெயலலிதா காலத்தில் அப்படி ஒரு வார்த்தை பேசிட முடியுமா? நீக்கப்பட்டா அவ்வளோதான், திருப்பி திறக்க முடியாது, திருப்பி போய் அவன் அந்த அம்மாவை பார்க்கணும், திருப்பியும் வாய்ப்பு இருக்கான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ நீக்கப்பட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன சொல்கிறாரு, கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி என்ன காரணம், அதிமுகவோட ஒரு பலவீனமான தலைமையாக எடப்பாடி எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் உண்மை. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தளவாய் நீக்கப்பட்ட தளவாய் சுந்தரம் சும்மா இல்லை. அவர் அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, ஏற்கனவே வந்து அந்த 6 பேர்கிட்ட தொடர்பில் இருந்தார். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, எல்லா எம்எல்ஏக்கள்டையும் பேச ஆரம்பிக்கிறார், குறிப்பாக தென் மாவட்டங்களில். அவரும் சிட்டிங் எம்எல்ஏ. ஆமாம், என்ன பேசுகிறாரு, எல்லாத்துலையும் என்ன பேசுகிறாரு, கட்சி ஒருங்கிணைக்காக தானே ஜெயிக்க முடியும், இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிற உங்களுக்கு தற்போதைய அதிமுக சூழ்நிலை தெரியுதா இல்லையா அப்படின்னு எல்லாத்துலேயும் பேச ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே நீங்கள் வந்து இவர் சிவிஎஸ் இருக்காரு, நீங்கள் வந்து கேபி அன்பழகன் இருக்காரு, நீங்கள் நத்தம் இருக்கிறாரு, இதில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிலாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிற
இது இல்லாமல் மீதி உள்ள ஆட்கள்கிட்ட தலைவாய் சுந்தரம் பேசலை. இன்னை நீக்கிறது இருக்கட்டும், கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறது தப்பா சரியா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். ஸோ எம்எல்ஏகள்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க போகிறாங்க. பொதுக்குழு ஆக்சுவலாக இந்த டிசம்பரில் கூட்டி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஏன்னா சமயத்தில் கொடுக்கலாம், கொஞ்சம் காலத்தில் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். அதனால் முதல் பொதுக்குழுவை கூட்டுங்க. பொதுச் செயலாளருங்கிறது அவர் எதுக்காக நம்ம பண்ணோம், கட்சி நலனுக்காக அவர் கொண்டாந்தோம். பட் கட்சி நலனுக்கு எதிராக அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பொதுச் செயலாளராக ஃபஸ்ட்டு முதல் பொதுக்குழுவை கூட்டணும்னு கொண்டாடுறாங்க டிமாண்டு. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க, பொதுச் செயலாளரை நீக்கணும் மாற்றணும்னு ஆரம்பிப்பாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் வரணும்னு கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் தலவாய் சுந்தரத்தை நீக்கினதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத அதிமுகவில் உள்ளவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், சாதாரணமாக இல்லை அவர், ஏ அவர் வேறு மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, இப்படி ஒரு மாற்று கருத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா, எடப்பாடிக்கும் தலவாய்க்கும் ஒரு நல்ல நெருக்கம் இருக்குது, அது மாற்று இந்த ஆறு அணியை மிரட்டுறதுக்கு தான் இப்படி தான் இருக்கும் என்னுடைய நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுது. வேலுமணியும் தங்கமணி இதே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மறைமுக எச்சரிக்கைன்னு கூட சொல்கிறாங்க. எச்சரிக்கைங்கிறதுக்கு நீங்கள் எதிர்ப்பு பண்ணணும்னு தவிர, நீங்கள் வேற ஒருத்தர் டைரெக்டாகவே பண்ணியிருக்கலாமே. நீங்கள் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொங்கு பெல்ட்டில் எதிர்த்தே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அவர் வந்து எதிராக தான் பண்ணிகிட்ருக்காரு, தைரியமாக பண்ணிகிட்ருக்கிறாருன்னு வச்சுக்கலேன். வேலுமணி இப்போ நல்லா தெரியுது, கிட்டத்தட்ட எடப்பாடியை பார்த்து அவர் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே மாச்சு, ரொம்ப ஆஃப் ஆகிட்டார். ஆமாம், அவர் என்ன பண்ணார், தவிர்க்க முடியலன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்க்குறாரு, அவ்வளோதான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குறதே இல்லை அவர். சிவி சண்முகம் கடுமையான கோபத்தில் இருக்கார், அவர் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க எல்லாம் சுத்தமாக வந்து ஆப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் தலவாய் சுந்தரத்தால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறது தான் எடப்பாடி. என்னென்னா, அரசியல் ரீதியாக பெரிய செல்வாக்கு இல்லாத ஆளாக இருக்கலாம் தலவாய் சுந்தரம், ஆனால் ரொம்ப புத்திசாலிங்கிறாங்க. செங்கோட்டையன் கே பி அன்பழகன் அதுக்கப்புறம் வேலுமணி தங்கமணி நீங்கள் நத்த சொன்னாதன் இவங்கெல்லாம் எம்எல்ஏவே இருக்காங்க. சிவி சண்முகம் மட்டும்தான் எம்பியாக இருக்கா இருக்காரு. அதனால் அவங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏக்கள் இப்போ எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க. பொதுக்குழு கூட்டம் சொல்கிறாங்க. பொதுக்குழு கூட்டினாங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக தீர்மானம் போடுறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த டிசம்பருக்குள்ளே பெரிய ஒரு பூகம்பம் கிளம்ப போகிறாங்களாம். டிசம்பர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதம் இருக்கலாம். ஆனால் இது மிகப்பெரிய தலைவலியை எடப்பாடி என்ன சொல்கிறது, அவரே தனக்குத்தானே சூனிய வச்சுக்கிட்டாரு அப்படி தான் சொல்லணும். தலவாய் சுந்தரம் விஷயத்தில் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ். நான் செந்தில்வேல். வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம் வார இதழ்.